வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 15 ஆங்கில தேதி 29/6/2024 அன்று சனிக்கிழமை, கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கரச்சனியாக பயிற்சியாக போகிறார். இந்த வக்கரச்சனி நடக்கும் பொழுது 12 ராசிக்காரங்களுக்கும் வக்கரச்சனி மூலமாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துடலாங்க. கோச்சார சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரோ அந்த சனிக்கு 5 6 7 8 9 சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கரச்சனி காலம்னு சொல்கிறோம். 140 சனி வக்ரமாக இருப்பார். அப்போ வக்ரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர்வீச்சை விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார். அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்கிறதுனால தான் வக்கரச்சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குன்னு சொல்லி 12 ராசிக்காரங்களும் எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூட்சமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கரச்சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு தான் தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணனை பார்க்குறோம். அந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கரச்சனி காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூச்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது, பயப்பட தேவையே இல்லை. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். இந்த சனிதசை, சனி புத்தி, சனி அந்தர, சனி சுச்சம், சனி பிராணம் நடக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க. சனி வக்கரமாகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கரச்சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வக்கரச்சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கரச்சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார், கெட்ட பலனை கொடுப்பாருன்னு கண்டுபிடிக்க முடியுங்க. உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனோட கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சிட்ருக்கிறாங்க. அப்போது சூரியனுக்கு அருகாமையிலே புதன், புதனுக்கு அருகாமையில் சுக்கரன், சுக்கரனுக்கு அருகாமையில் பூமி, பூமிக்கு அருகாமையில் செவ்வாய், செவ்வாய்க்கு அருகாமையில் குரு, குருவுக்கு அருகாமையில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு, சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 கண்டிப்பாக ஆகும். ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது. சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு 1 மட்டுமே எடுத்துக்கும். பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி, பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனுடைய நீள்வட்ட பாதையை கடந்து போயிட்டுருக்கும் பொழுது முன்னோக்கி நகர நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி, குரு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்தை தான் வக்கரகாலம்னு சொல்கிறோம். அந்த வக்கரகாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 29/6/2024 15/11/2024 வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலம். இந்த 140 சனி வக்கரமாக தான் இருக்கும். அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர்ற மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ வக்கரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது. உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிர், 2 ஒரு கயிறில் ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டுருக்கீங்கன்னா அது சீக்கிரம் சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும். ஆனால் அந்த மரத்துலேருந்து 100 தூரம் தள்ளி ஒரு எருமாட்டை கட்டி போட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த எருமாடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எருமை மாடுங்கிறது கொஞ்சம் தூரம் தான் நவுந்திருக்கும். அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய 1 ஒரு 12 தான் சனி நகர்ந்திருக்கும். 360 பூமி சுற்றி வரக்கூடிய அந்த 1 12 தான் சனி நகர்ந்திருப்பார். ஆட்டுக்குட்டி இங்கிருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும்பொழுது எருமை மாடை ஜெயிச்சதாக கற்பனை பண்ணிக்கும். அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி முன்னோக்கி வரும்பொழுது இந்த எருமை மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்க மாதிரி தெரியும். உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும்.
ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது, ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஏற்றாப்புல இருக்க ட்ரெயின் கிராஸ் ஆகிறமா நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா? அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது. அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறனால தனித்துவமாக செயல்படும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் வக்கரச்சனிங்கிற காலம் சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தால் தானே வக்கரச்சனின்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம். இது சூரிய மைய கோட்பாடு. அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனும் பூமியும் மாற்றி போட்டுவிட்டோம். அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியன்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ உண்மையானுமே பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்குறதுனால சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம் ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல, இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமி தூக்கி அங்கே போட்டு பூமி மைய கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம். ஆனால் சூரிய மையப்ப கோட்பாட்டுக்கும் பூமி மைய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம் தான். நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க, சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதம்ங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும். அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரியும் நகருது நகருது நகருன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு. அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம். அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது. இந்த காலகட்டத்தை தான் வக்கரச்சனி காலம்னு சொல்கிறோம். இந்த 140 நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க. மீனராசி என்பவர்களுக்கு வக்கரச்சனி நடக்கக்கூடிய இந்த 140 நாட்களுக்கு வக்கரச்சனி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குன்னு பார்த்துடலாங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். அந்த இடத்துல கடந்த ஒரு வருடமாக சனி சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறார். எந்த ராசியாக இருந்தாலும் ஆட்சியாகவோ உச்சமாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னோட இயல்பு தன்மையில் இருக்கிறனால சர்வநாசத்தை ஏற்படுத்தி அவர் பார்க்கக்கூடிய இடத்தையும் கிடப்பார். அப்போது சனியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார் ஆட்சியாக. தன்னுடைய 3ஆம் பார்வையில் மீனராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அதேமாதிரி சனி தன்னுடைய 7ஆவது பார்வையினால் மீனராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் தான் சத்ருஸ்தானம், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் அந்த மீன ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ சனி ஆட்சியாக இயல்பு தன்மையோடு இருக்கும் பொழுது 12ஆம் இடத்துல விரயத்தில் இருந்தால் அசுப விரயங்கள் ஏற்படும். 12ஆம் இடம் தான் வெளிநாடு போகக்கூடிய ஸ்தானம். அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பயணங்கள் போகும்னு நினச்சிங்கன்னா உங்களோட எண்ணங்கள் நிறைவேறி இருக்காது. 12ஆம் இடம் தான் தாம்பத்திய ஸ்தானம். கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனை ஏற்படுறது, குழந்தைகளோட கல்விக்காக சில காலம் பிரிஞ்சிருக்கிறது, அல்லது கணவர் வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் வெளிநாட்டில் போயிருக்கக்கூடிய அவருக்கு விசா கிடச்சி உங்களுக்கு விசா கிடைக்காதனால மனைவி சில காலம் பிரிஞ்சிருக்கிறது, இப்படி ஏதோ ரூபத்தில் நீங்கள் மனமொத்த தம்பதியராக இருந்தாலும் கூட தாம்பத்திய வாழ்க்கையை சில காலம் பிரிஞ்சு வாழ்ங்கிற அமைப்பு மீனராசி என்பவர்களுக்கு இருக்கிறனால அவயோக தசை நடக்கும் பொழுது இது மாதிரி சங்கடத்தை நிறையா பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அல்லது உங்களுக்கு சனி தசை, சனி புத்தி, சனி யந்திரம் நடந்து சனி கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இயல்பாக இருக்கும் பொழுது சர்வநாசம் ஏற்படுத்தணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கணவனும் மனைவியும் சில காலம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்போ சனி இயல்பாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கும் சர்வநாசத்தை ஏற்படுத்துவார். அப்போ சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனம், குடும்பம், கண், பல், பேச்சு, வாக்கு இப்படிப்பட்ட ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக கடங்காரனாக மாறி இருப்பீங்க. குடும்பத்துக்குள்ளே உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. அப்போ ஏதோ ரூபத்தில்
உங்கள் வாழ்க்கையில் பேச்சுக்கு மதிப்பில்லாத ஒரு காலமாக தான் கடந்த ஒரு வருடமாக அனுபவிச்சிருப்பீங்க. அதேமாதிரி வயோதிக நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, அதற்காக மருத்துவ செலவு, அப்படி மருத்துவ செலவு பண்ணாலும் பரிபூர்ணமாக குணமாகாமல் தேவையில்லாத சங்கடத்தை அனுபவிச்சிருக்கக்கூடிய காலமாக தான் கடந்த காலத்தில் அந்த ஒரு வருடமாக இயல்பாக இருக்கக்கூடிய சனி செஞ்சிருப்பார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துல கெடுப்பார். அப்போ சனி ஏழாவது பார்வையினால உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு. ஆறாம் இடங்கிறது எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, இப்படிப்பட்ட இடத்த சனி பார்த்தா இப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது. ஆனால் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்தாலோ அல்லது சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் சனி செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலோ, சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக எதிரி உருவாகிறது, கடன் உருவாகிறது, வம்பு வழக்கு பிரச்சனை ஏற்படுறது, செய்யாத குற்றத்திற்காக நண்பரோட சேர்ந்துட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நலையிறது, இப்படி பல சங்கடத்தை கடந்த ஒரு வருடமாக இயல்பாக இருக்கக்கூடிய சனி கொடுத்துருப்பார். சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை யோகஸ்தானத்தை பார்க்குறனால தந்தையாரை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான மருத்துவ செலவு, செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம், கொடுக்கல் வாங்க சிறப்பு இல்லாமல் சிக்கிக்கிறது, இப்படி பல சங்கடத்தை தந்தையார் அனுபவிப்பார். அதேமாதிரி பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய அலைஞ்சு வீண் விரைய செலவு ஏற்படக்கூடிய காலமாக இருக்குங்கிறதுனால கடந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தடியை மட்டுமே மீனராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, வீண் விரைய செலவு ஏற்படுறது, அசுபு செலவு ஏற்படுறது, விபத்து, கண்டம், இது மாதிரி வீண் விரைய செலவு ஏற்படுறது, இப்படி பல சங்கடத்தை மீனராசி என்பவர்கள் அனுபவிச்சிருந்தால் கூட வக்கரச்சனை நடக்கக்கூடிய இந்த 140 நாட்களுக்கும் பாருங்கள், 29/6/2024 இருந்து 15/11/2024 வரைக்கும் இந்த 140 நாட்களுக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு மாற நல்ல பலனே கொடுப்பார். காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பூமியை விட்டு ரொம்ப தூரம் சனி விலகி செல்றதுனால சனியோட கதிர்வீச்சு பூமிக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினால மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அதிதமான முறையில் நல்ல பலன் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும், குதூகலமான வாழ்க்கை அமையும், நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, சொன்ன இடத்துல பணத்தை நல்ல முறையில் கடனை கட்டுவீங்க, வராத கடன் உங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேர்ந்துடும். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய சனி கெடுப்பார்னா வக்கரச்சனி தன்னுடைய மூன்றாவது பார்வையினால் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல், குடும்பத்துக்குள்ளே நிம்மதி, சொன்ன சொல்ல காப்பாற்றுறது, இப்படி பல நல்ல காரியம் மட்டுமே நடக்கக்கூடிய காலமாக இந்த 140 நாட்கள் இருக்கிறனால பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய டீச்சராக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, வக்கீலாக இருக்கிறீங்க, தரகு வியாபாரம் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க, மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழில் மூலயமா கிடைக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் 12 இடத்துல வக்கிரகதியில் இருக்கும் பொழுது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர போகிறீங்க, வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பயணம், உயர்கல்விக்காகவோ, வேலை நிமித்தமாகவோ, தொழிலுக்காக போகக்கூடிய காலமாக இருக்க போது 140 நாட்களுக்கு சில பேர் சுற்றுலா போகிறது, சாகச பயணம் போகிறது, இப்படிப்பட்ட விஷயத்துக்காக வெளிநாடு போவீங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த 140 நாட்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு அவயோக தசை நடக்காமல் நல்ல யோக தசை நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது. மீனராசிக்கு 12 இடம் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 7 பார்வையினால வக்கரகதியில் இருக்கும்போது சிம்ம வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு 6 இடத்தை பார்க்கறதுனால எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, இப்படி பல சங்கடத்தை கடந்த ஒரு வருடம் அனுபவிச்சிருந்தீங்கன்னா இதிலிருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தால் விலக போகுது, கடன் இருந்தால் கட்ட போகிறீங்க. நாணயத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த 140 நாட்களுக்கு இருக்கிறதுனால எந்த ரூபத்திலையும் சங்கடங்கள், பிரச்சனைகள் அனுபவிச்சுட்ருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் கூட எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலமாக தான் இந்த வக்கரச்சனி இந்த 140 நாட்களுக்கு இருக்க போதுங்க. அதே மாதிரி சனி தன்னுடைய 10 பார்வையினால் வக்கரகதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 9 இடத்தை பார்க்கும் பொழுது பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகம் இதெல்லாம் வலுவடையணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் தகப்பனார் வர்க்க வலை சொத்து உங்களை தேடி வர்றது, பூர்வீக சொத்து உங்களை தேடி வர்றது, அது மட்டும் இல்லாமல் தகப்பனார் உடல்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கிறது, தகப்பனார் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்கிறது, தகப்பனாருக்கு ஷேர் மார்க்கெட் மூலயமா உயர்ந்த மனிதர்கள் மூலயமா ஆதாயம் கிடைக்கிறது, இப்படி பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த 140 நாட்களுக்கு வக்கரச்சனி இருக்க போகுது. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் 9 இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குற ஒரு காரணத்தினால
தர்ம காரியம், நல்ல காரியம், சுபகாரியம், ஆலய திருப்பணி, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் முன்னாடி நின்று நடத்துவீங்க, அல்லது அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை முன்னாடி நின்று நடத்துறதுக்கான தேவையான பண உதவி செய்வீங்க. அப்போ ஏதோ ரூபத்தில் நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமாக வக்கரசனி இருக்கிறனால, பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கிறனால, செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலையும் உங்களுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது, குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் படிப்பில் உயர்ந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலமாகவும், பெண்களை பொறுத்தவரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால, இந்த 140 நாட்களுக்கும் மீனராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான காலமாக இருக்க போது, வக்கரசனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 7.5 நடக்குதே, பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுருமான்னு கேட்டுட்டிங்கன்னா, சந்திரன் தான் மனம், அந்த சந்திரனை இருள் கிரகமாக இருக்கக்கூடிய சனி பீடிக்கும் பொழுது மனம் இருளடையும். அதனால் நிறைய காரியம் தப்பு தப்பாக நடக்குங்கிறதுனால தான் 7.5 பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சந்திரன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குருவுடைய சேர்க்கை குருவுடைய பார்வை, சுக்கரனுடைய சேர்க்கை சுக்கரனுடைய பார்வை, அல்ல தனிப்பட்ட முறையில் வளர்பறை சந்திரனாக இருக்கிறார், சந்திர அதிபத்தில் சந்திரன் இருக்கிறாருனா, உங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 தாக்கமோ வக்கரசனியினால் தாக்கமோ எந்த ரூபத்தில் ஏற்படாது. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் வக்கரசனி நடக்கக்கூடிய இந்த 140 நாட்களுக்கு உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்கலை அப்படின்னா பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் செயல்படும்னா தசா புத்தி அந்தரத்தின் வழியே செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வக்கரசனி 140 நாட்களுக்கும் மீனராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை, சொன்ன சொல்ல காப்பாற்றுறது, கடன் நல்ல முறையில் கட்டி முடிக்கிறது, அல்லது கடனை கட்டுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைகிறது, லோன் கிடைக்கிறது, செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்கிறது, பெண்களுக்கு யோகம் அமைகிறது, சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலமாக, நல்ல யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த வக்கரசனி காலம் இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விவசாயிகளாக இருக்கிறீங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்க போது, கனரக தொழில் செய்கிறீங்க, அலையக்குடி தொழில் செய்கிறீங்க, போர்வெல் துறையில் இருக்கிறீங்க, கடினத்துவமான வேலைகள் செய்கிறீங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த 140 நாட்களுக்கு இருக்கிறனால 7.5 பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான அங்கீகாரம் கிடச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த 140 நாட்களுக்கு வக்கரசனி இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க. ரொம்ப நன்றிங்க, அடுத்த பதில் சந்திக்கலாங்க. வணக்கம். நம்முடைய பிரம்மஜோதிடம் தமிழ் சேனலுக்கு 100,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை. அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம். அதே நேரத்தில் 20,000 கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது. அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நாளைக்கு 200-300 கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியல. லைவ் ப்ரோக்ராம் மூலயமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்ருக்கோம். லைவ் போடலாமா வேண்டாமான்னு ரெண்டு யோசனைகள் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலயமா தெரிவிங்க. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும், வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாமா, ரெண்டு நாள் பண்ணலாமா, இல்லை 3 பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா, கமெண்ட் மூலிமா டைப் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு 20 ஆயிடுது. இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு 2-3 பதில் சொல்லிடலாம் நாங்கள் நம்புகிறோம். நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான்ட்ருக்கோம். நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரிவித்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோதி தமிழ் சேனல் மூலிமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்படைத்தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிலில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.